ஈரோடு இடைத்தேர்தலில் தோழமை கட்சி காங்கிரஸ் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டியளித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நினைவு நாள் மௌன அஞ்சலி ஊர்வலம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள விஎன் நகரில் தொடங்கி சிந்தாமணி பகுதியில் உள்ள அண்ணா சிலை வரை நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணா சிலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழகம் முழுவதும் அண்ணாவின் புகழை பறைசாற்றும் விதத்தில் அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் இந்த பேரணி நடைபெற்றது. பகுதி நேர பேராசிரியர்கள் போராட்டத்தை தொடங்கிய அன்றே காலையிலேயே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 30 மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர பேராசிரியர்கள் தங்களது கருத்துக்கள் அடங்கிய மனுவை என்னிடம் அளித்தனர். அதனை வாங்கிக் கொண்டுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வேலூர் பயணம் மேற்கொண்டபோது ரயிலில் இது குறித்து பேசினேன். குறிப்பாக அவர்களது கோரிக்கைகளில் எவற்றை நிறைவேற்ற முடியும், தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் எவையெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டோம். இது தொடர்பாக நல்ல ஒரு முடிவை முதலமைச்சரின் தலைமை அலுவலகம் எடுக்கும். நிதிநிலைக்கு ஏற்ப அவர்களின் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதனை படிப்படியாக நிறைவேற்றுகின்ற வண்ணம் எங்களது செயல்பாடுகள் இருக்கும். ஆசிரியர் பெருமக்கள் எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம், இது உங்களுக்கான ஆட்சி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது. மாநகராட்சி 33 வார்டுகளில் ஒரு வார்டு மட்டுமே அதிமுக கவுன்சிலரை கொண்டுள்ளது. அந்த வார்டு எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கும் அந்த சேலஞ்ச் தேவை. நீயா நானா என பார்க்கும் அளவிற்கு நாங்களும் களத்தில் இறங்கியுள்ளோம். EVKS இளங்கோவன் செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய வரவேற்பும் சிறப்பாக உள்ளது. குறைந்தபட்சம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றார். கண்டிப்பாக நேற்று 2 நாட்களாக என்னுடைய நம்முடைய கை சின்னத்திலே போட்டிக்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளரான EVKS இளங்கோவன் எங்களோடு தான் பயணித்தார்கள். மக்களுடைய அந்த வரவேற்பையும் அந்த முகமலர்ச்சியையும் அவருக்கு இருக்கின்ற மகனை இழந்திருக்கின்றார் என்கின்ற அந்த அனுதாபத்தையும் பார்க்கும்போது குறைந்தபட்சம் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் கை சின்னம் வெற்றி பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.